ஐந்தாம் வசனத்திலிருந்து அங்கே காயு எப்படிப்பட்ட ஒரு ஜெனராசிட்டி, அவனுக்குள்ளே தாராள மனதும் உதவி செய்கிற ஒரு மனதும் அவனுக்கு காணப்பட்டது என்பதை அவர் ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் எழுதுகிறார். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். சகோதரருக்கும் அந்நியருக்கும், ஒருவேளை இது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எழுதுகிறாரா, அல்லது விசுவாசிகளுக்கும் உலகத்தின் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவர் அப்படி செய்கிறார் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல என்று சொன்ன ஏழாம் வசனத்திலே வாசிப்போமேயானால் அங்கே மற்றொரு வார்த்தை வருகிறது, ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இந்த புறஜாதியார் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையானது அவிசுவாசிகளை குறிக்கிறது. யூதன் புறஜாதி என்ற அந்த அர்த்தம் அல்ல. யூதர்களும் புறஜாதிகளும் இப்படி எப்படி இருக்கிறாங்க, சகோதரர்களாக இருக்கிறார்கள் சபைக்குள்ளே. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஐந்தாம் வசனத்துல, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சொல்ற. ஒரு அந்நியர்களுக்கு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் சமுதாயத்திலும் சில காரியங்களை அவர்கள் அந்த நாட்களிலே செய்திருக்கலாம். அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, மற்ற காரியத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். அவன் உண்மையுள்ளவனாக அந்த இடத்துல செய்கிறவனாக இருக்கிறான். ஆறாம் வசனத்துக்கு வருவோமேயானால் சொல்கிறார், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த இடத்திலே அவர்கள் என்று சொல்கிறபடினாலே அவர்கள் புறஜாதிகள் அந்நியர் என்று சொல்லும் பொழுது இந்த சபையை சேராத மக்களாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் கவனிக்கும் பொழுது அன்றைக்கு பிரயாணம் பண்ணுகிற மிஷனரிகள், அல்லது பவுல் வந்து பிரயாணம் பண்ணி தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதே போல் அநேகர் பிரயாணம் பண்ணி அங்கே ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் இவன் உபசரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக இங்கே காணப்படுகிறான். பாருங்கள் ஆறாம் வசனத்தை வாசிக்கிற மறுபடியும், அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். யார்? அந்த பிரயாணம் பண்ணுகிற மக்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்து பிரயாணம் பண்ணி வருகிற மக்கள். அதான் ரெண்டு விதமான மக்கள் இருந்தாங்க. இப்ப யாக்கோவை பார்த்தீங்கன்னா எருசலேமிலே ஒரு போதகனாக இருக்கிறான் அந்த சபையில. தீமோத்தேயு கூட ஒரு சபையில போதகனாக இருக்கும்படியாக பவுல் அங்கே பணிக்கிறார். இப்படியாக ஆங்காங்கே தங்கியிருந்து போதக பணியை செய்தவர்களும் உண்டு, பவுலை போல பிரயாணம் பண்ணி பணிகளை செய்தவர்களும் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அப்ப அப்படி பிரயாணம் பண்ணி வருகிறவர்களை யார் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த நாட்கள் அப்படி ரொம்ப கிடையாது. இன்னைக்கு ஹோட்டல் உண்டு, லாட்ஜஸ் உண்டு, எங்க தங்கிக் கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதனால அவர்கள் வந்து சபைக்கு வரும் பொழுது அவர்கள் அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கிருந்து அந்த பகுதி முழுவதிலும் அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிற சபையை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். ஆறாம் வசனத்தில், அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறான். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அந்நியர்களை உபசரிக்கிறதை பற்றி நான் வேதாந்தம் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அந்நியர்களை உபசரிக்கும் பொழுது தூதர்களையும் சிலர் உபசரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதை மிகவும் சிறப்பாகலாம் செய்ய முடியவில்லை. தனிப்பட்ட நிலைமையில் நம்முடைய வீடுகளுக்குள்ளே அழைத்து உணவு கொடுத்து எல்லாம் செய்ய முடியல. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் யார் எவருன்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. உண்மை குறைந்து போனபடினாலே அன்று செய்தது போல என்று செய்கிறது கூடாத காரியம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்குகிற மக்களாக நானும் நீங்களும் இருக்க முடியும். அதான் இன்றைக்கு மிஷனரி ஊழியங்கள் அநேகம் நடந்து வருகிறது. அநேக ஸ்தாபனங்கள் எழும்பி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்கு ஊழியர்களை அனுப்புகிறார்கள். சபை என்ன பண்ணலாம்? அந்த மிஷனரியை நமக்கு தெரியவே தெரியாது. யார் மத்தியிலே போய் இவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களையும் நமக்கு தெரியாது. அவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேலே நாம் அன்பு வைத்து அவர்களை நாம் தாங்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்த இடத்துல எதற்காக செய்கிறார்கள்? சுவிசேஷம் பரம்புவதற்காக. நான்
நானும் நீங்களும் அப்படியே செய்ய முடியும். அதனால அந்நியர்கள் சொன்னால் ரோட்ல போறவங்கலாம் கூப்பிட்டு வச்சு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புறது. நான் ஊழியக்காரன் சொல்லி ஒருத்தர் வந்த உடனே அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறது, அப்படி இன்றைக்கு செய்கிறது ஆபத்தான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சுற்றி கொண்டு பிச்சை எடுக்கிறது போல் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நலமான காரியம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்திலே சபையிலே நின்று அவர்கள் சார்பிலே போய் சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை நாம் என்ன பண்ணுவோம், தாங்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரணம். ஒருவேளை நம்முடைய சபையிலிருந்து மிஷினர்கள் போயிருப்பார்களான, அனுப்பப்பட்டிருப்பார்களானா, அவளை தாங்குவது யாருடைய பொறுப்பு தான், நம்முடைய பொறுப்பு. நம்முடைய சபையிலிருந்து நம்மால் அனுப்ப முடியவில்லை என்று சொன்னால் அனுப்பப்பட்ட மக்களை கண்டுபிடித்து உண்மையான மக்களையும் உண்மையான ஸ்தாபனத்தையும் நாம் நன்றாக தாங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம் இன்றைக்கு நாம் செய்ய முடியும். ஆனால் அன்றைக்கு பார்க்கும் பொழுது பவுலை போன்ற மக்கள் அநேகர் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்த மக்கள் உண்டு. யோவானும் அப்படி செய்திருக்க வேண்டும். அதனால் தான் யோவான் சொல்கிறார், வந்திருக்கிற மக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வழிபட்டு அனுப்புங்கள். தேவனுக்குன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீங்க வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அதனால் என்ன அர்த்தம், தேவனுக்குன்பாக பாத்திரமானபடி வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஊழியர்களுக்குன்னு ஒரு கணம் இருக்கா இல்லையா, அவள் யாருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய உன்னதமான பணியை செய்கிற மக்கள், சுவிசேஷம் சுமந்து செல்கிறவனுடைய பாதங்கள் மலைகளிலே அழகானவைகளாக இருக்கிறது. அப்ப கரங்கள் என்று சொல்லப்படல, அவருடைய கண்கள் என்று சொல்லப்படல, பாதங்கள், பாதங்கள் அழுக்கானது ஆனால் அதுவே அழகானவைகள் சொல்லப்படும். ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது மிஷினில் மட்டும் கிடையாது, நம்ம தேவனுடைய பணியை உத்தமமாக செய்கிற மக்கள், அதாவது தேவனுடைய வசனத்துக்கு பிரயாசப்படுகிற மூப்பர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். இன்னைக்கு டாக்டர்ஸை நம்ம ரொம்ப நல்லா மதிப்போம், என்ஜினியர்ஸை மதிப்போம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற அநேகரை மதிப்போம், ஆனால் யாரை சில நேரத்தில் கனவீனமாக என்றது, ஊழியர்கள். அப்படி செய்கிறது நலமான காரியம் இல்லை, நான் ஊழியக்காரன் இருக்கிறதுனால சொல்லலை, ஆனால் அது உன்னதமான பணி. ஒருவேளை சம்பளம் குறைவாக இருக்கிறனால இன்னைக்கு எது கேவலமான பணியாக இருக்குது, ஒருவேளை எனக்கும் ஒரு 20,000 ரூபா சம்பளம் எல்லாரும் கொடுத்தாங்கன்னா என்னை எப்படி மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, வித்தியாசமா. இன்னைக்கு ஊழியமே வியாபாரமாக மாறிட்டு வருது, நிறைய சம்பாதித்து பெரிய வீட்டிலே அற்புதமான ஒரு காரில் போகிற ஊழியக்காரனுக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க, உன்னதமான மரியாதை இருக்கு. ஆனால் ஊழியன் என்று சொன்னால் அவன் உண்மை இங்கே திமுத்தையில் தானே வாசிக்கிறோம் இல்லையா, ரெட்டிப்பான கணத்திற்கு அவனை பாத்திரமானாக என்ன வேண்டும். யாரு தேவனுடைய வசனத்தை 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திராக என்ன வேண்டும். பிரயாசப்படுகிற மக்கள் இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு, மிஷனரிமார்களுக்கு ரொம்ப உயர்வான கணம் போதல் அப்படின்றாங்க, ரொம்ப அற்பமாக எண்ணுகிற மக்களும் உண்டு. இவங்க செய்கிறது ஊழியமாகவே கருதப்படுகிறது இல்லை, மிஷனரி செய்கிறது ஊழியமாக கருதப்படுகிறது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், வித்தியாசமே கிடையாது. ஆண்டவருக்கு யார் ஒருவர் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் கணமாக எண்ணப்பட வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல அவர் 3:6 சொல்லும் பொழுது தேவனுக்குன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அதாவது அவர்களை வரவேற்கிறது ஒரு பணி, அவர்களை பராமரிக்கிறது ஒன்று, மற்றொன்று அவர்களை வழிவிட்டு அனுப்பும் பொழுதும் கடைசி மட்டும் அவர்களை நீ கவனித்து நன்றாய் அனுப்பு என்று சொல்கிறான். 7 பாருங்களேன், இவர்களுக்காக விசேஷமாக யோவான் பேசுகிறாரே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏனெனில் 7 அவர்கள் பிரஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். பிரஜாதியார் இடத்தில், அதாவது இவங்க எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், சிலர் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுகிற மக்கள் தான். பவுல் ஏன் அநேகத்தில்
வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்தார் சொன்னால் இவர் போகிற இடத்துல யார் கிடையாது, விசுவாசிகளே கிடையாது. அப்ப இவ்வளவு இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களே அங்கே கிடையாது. அப்ப இவர் என்ன செஞ்சுதான் ஆகணும், வயிற்றுக்காக வேலை செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் அவர் ஊழியமும் செய்து கொண்டே வந்தார். ஆனால் காலம் இப்பொழுது அநேக சபைகள் ஆங்காங்கே உருவானப்படினாலே, இன்றைக்கும் பயணம் செய்து ஊழியம் செய்கிற மக்கள் ஊழியர்கள் இருந்தபடினாலே யோவான் இங்கே எழுதுகிறார், இவர்களை நீ கவனி. ஏன் நீ கவனிக்க வேண்டும், அவங்க என்ன பண்றாங்க, இவங்க உத்தமமான ஊழியக்காரர்கள். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்? சொன்னா பிரசங்கிக்கிறார்கள், இவங்க யார்கிட்ட இருந்து காசு வாங்குறது கிடையாது, பிச்சை வாங்குறது கிடையாது, அவிசுவாசிகள்கிட்ட இருந்து வாங்குறது கிடையாது. யார் ஒருவர் தங்கள் வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு ஊரில் யாருமே இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவள் எதுவுமே வாங்காமல் இவர்கள் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனார். உத்தமமான ஊழியக்காரர், அது அற்புதமான ஒரு காரியம். இன்னொரு இந்த காரியத்தில் வேறொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எந்த ஊழியக்காரனாலே நீங்கள் பயன்படுகிறீர்களோ அவனுடைய தேவை யார் சந்திக்கணும், பயன்படுகிற மக்கள் தான் சந்திக்க வேண்டும். அதாவது இந்த சபையில் உட்கார்ந்துட்டு பயன்பட்டுட்டு இந்த சபைக்கு குறைவாகவும் வெளியே அதிகமாகவும் கொடுக்க கூடாது, அது வந்து நியாயமே கிடையாது. முக்கியமான ஒரு தொகை நீங்கள் எந்த சபையிலே அங்கமாயிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அந்த சபைக்கு தான் போக வேண்டும். இதான் ஒழுங்கு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த ஹோட்டலே போய் காசு கொடுத்துட்டு போவோம் இல்லையா? பெற்ற தகப்பனை கவனிக்காமல் பெறாத மக்களை கவனிக்கிற மக்கள், அது கேவலமானது. சொந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் தெரியாது, ஜெயலலிதா அம்மாவுக்கு நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. சொந்த சகோதரனை கவனிக்கிறவர்கள் கிடையாது, ஏதோ ஒரு நடிகனுக்கு பெரிய விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பால் குடம் எடுக்கிறாங்க. முளைப்பாரி எடுக்கிற மக்களும் உண்டு, கேவலமான மக்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே அதனால்தான் இங்கே சொல்லும் பொழுது ஏழாம் வசனத்தில் இந்த ஊழியக்காரர்கள் புரஜாதியாரிடத்தில், அதாவது அவிசுவாசிகளிடத்தில் ஒன்றுமே வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பெறப்பட்டு போனாங்க. யாரால் தங்களால் பயன்பட்டார்களோ அவர்கள் கொடுப்பதை மட்டுமே இவர்கள் வாங்கி கொண்டார்கள், மற்றவர்கள் கொடுப்பதை அவர்கள் வாங்குவது இல்லை, வாங்காமல் புறப்பட்டு போனாங்க. இன்னொரு காரியம், அவிசுவாசிட்ட போய் நம்ம காசு வாங்கி ஆலயம் கட்டலாமா, அவிசுவாசிகளிடத்துல போய் காசு வாங்கி ஊழியம் செய்யலாமா? அப்படி நம்முடைய ஆண்டவர் கேவலமானவரா? யாராவது விரும்பி வந்து கொடுப்பார்கள் ஆனால் வேணாம் சொல்லாதீங்க. அவர்களாக வந்து நம்முடைய ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவார்கள் ஆனால் கொடுக்கட்டும், அது அவர்கள் கொடுப்பது. நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, எங்க கடவுள் எங்க கோயில் கட்டணும் கொஞ்சம் தாங்க கேட்கக்கூடாது. அப்ப அவன் வந்து கோயில் விழா கொண்டாடுறதுக்கு யார்கிட்ட வந்து கேட்பாங்க, நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம கொடுக்க வேண்டியதாக மாறும். அப்படிதான் சொல்லி நிறைய நேரத்தில் கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம்ல உங்கள் கோயிலுக்கு, அதனால் எங்களுக்கு தாங்க, கொடுக்க முடியாது, நம்ம விக்கிரகத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை ஒருவன் விரும்பி வந்து நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவர் காணிக்கை செலுத்துவானே, ஆனால் அது அவனுக்கும் ஆண்டவருக்குரிய காரியம், ஆனால் நாம் போய் அதை கேட்க கூடாது. யார் யாராலே அது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யார் பயன்படுகிறார்கள் அவர்கள் தான் அதை சந்திக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்கிறான், அந்த ஊழியக்காரர்களை நீ நன்றாக கவனித்து வழிவிட்டு அனுப்பு, தேவனுக்குன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புரஜாதியாரத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள், அதனால நீ நன்றாக அவர்களை கவனி என்று சொல்கிறான். சிலர் பொருளாசையினாலே ஊழியக்காரர்கள் வந்து கேவலமான நிலைமை கடந்து போக வேண்டியதாக இருக்கு. சிலர் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படாததுனாலே கேவலமான நிலைமைக்கு கடந்து போகிறவர்களும் உண்டு. அதாவது சபை அவருடைய தேவையை சந்திப்பது கிடையாது, சில ஊழியக்காரர்களுடைய தேவையை சபை சந்திக்கிறது. ஒரு சபையை பற்றி நான் கேள்விப்பட்டதுன்னா, அந்த சபை அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்காது பணமும் கொடுக்காதான். அந்த ஊழியக்காரர் 15ஆம் தேதி வந்துருச்சுன்னா மற்ற சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு போஸ்ட் கார்டு எழுதி போட்டுகிட்டே இருப்பாராம். எதுக்குன்னு சொன்னால் அவங்ககிட்டருந்து இவருக்கு ஏதாவது வரணும், நண்பர்களுக்கும் மற்ற சபை மக்களுக்கும் போஸ்ட் கார்டு எழுதி போட்டுக்கொண்டே வரும். அவர் அப்படி செய்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
எந்த சபையிலே அவர் ஊழியம் செய்கிறாரோ அந்த சபை அவருடைய தேவையை சந்திப்பது கிடையாது. யாருடைய குற்றம்? ஊழியக்காரனுடைய குற்றமா சபையினுடைய குற்றமா? சபையினுடைய குற்றம் என்று சொன்னால் லேவிக்கு பங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது, காணியாட்சி கிடையாது. யார் தான் அவங்களுக்கு பங்கு? கர்த்தர் தான் அவருடைய பங்கு. கர்த்தருக்குரியவைகள் யாருக்குரியது? லேவிக்குரியது. நெகேமியாவின் புஸ்தத்தில் வாசிங்கன்னா கடைசி பகுதிக்கு வரும் பொழுது லேவியர்கள் ஆசாரியர்கள் வேலை செய்ய வயலுக்கு போயிட்டாங்க, ஆலயத்தை விட்டுட்டு. காரணம் என்ன சொன்னா, மக்கள் தசமபாகத்தை கொண்டு வருகிறத நிறுத்திட்டாங்க. மக்கள் தசமபாகத்தை கொண்டு வருகிறத நிறுத்தினபடினால யாருக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சு? தேவனுடைய பணியை செய்கிற ஊழியக்கால் சாப்பாடு இல்லாமல் போனபடினாலே அவங்க இந்த பணியை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? வேற பணியை பார்க்க போயிட்டாங்க. இப்ப குற்றம் யாருடையது? ஆசாரிய லேவியர்களுரியதா மக்களுக்குரியதா? மக்களுக்குரியது. ஏன்? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு பசிக்கும் போது அவன் என்ன செய்ய முடியும்? அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத பொழுது அவன் என்ன செய்ய முடியும்? பிள்ளைக்கு அவனும் ஃபீஸ் கட்டி ஆகணும் ஸ்கூல்ல, அவனுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆக வேண்டும். யாரிடத்திலே அவன் போவான்? ஆனிடத்திலே முறையிடுகிறான். ஆனால் ஜனங்களோ கீழ்ப்படியாதபடினாலே அவனுடைய தேவையை சந்திக்க மறுக்கிறார்கள். அதனாலே தாறுமார்கள் ஏற்படுகிறது. பொருளாசையினாலே விலகி போவதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் நியாயமானபடி பார்க்கும்பொழுது ஊழியத்துக்காரனுடைய தேவைகளை அந்த சபையானது சந்திக்க வேண்டும். இப்படி அலைந்து திரிகிற ஒரு காரியம் இங்கே ஊழியம். அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிற மக்களுடைய தேவைகளையும் சபையானது சந்திக்க வேண்டும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மிஷினர்களுடைய தேவைகளை யார் தான் சந்திக்கிறது? ஐஎம்ல பார்க்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து வருகிற பணம் மிஷினர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுகிறதே கிடையாது. ஆனால் இந்தியாவிலிருந்து சபைகள் கொடுக்கிற பணத்தை வைத்து தான் யார் கொடுக்குறாங்க? மிஷினர்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அப்போ யார் மிஷினர்களை தாங்கிறது? ஐஎம்மா சபைகளா? சபைகள், சபைகள் தாங்குகிறது. இன்றைக்கும் அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அற்புதமான ஒரு ஊழியம். அதை நாம் செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவு அதை செய்ய வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். 8வது வசனத்திலிருந்து, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். எதற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? சத்தியத்திற்கு இல்லையா? ஆண்டவருடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்கதாக. ஒருவன் ஒரு விதமாய் ஊழியம் செய்கிறான், மற்றவன் வேறு விதமாய் ஊழியம் செய்கிறான். ஆனா எல்லாருமே ஒரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மக்கள். அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு அந்த சபை தேவையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சபையே இல்லாத இடத்துல ஒருவன் போய் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய தேவை யார் சந்திக்கணும்? அவனும் இந்த சபையினுடைய உடன் வேலையாளை போல இருந்து வேலை செய்கிறபடினாலே, இதே சத்தியத்திற்காக உழைக்கிறபடினால் இந்த சபையானது அவனுடைய தேவையை சந்திக்க வேண்டும். அதை நம் மனதிலே வைக்க வேண்டும். சரி, அதுதான் இங்கே யோவான் சொல்லுகிறான். இங்கே சொல்லப்படும் பொழுது அங்கே பிரயாணம் பண்ணி சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார்களே அவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்படி செய்வது நாம் அதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம்.